வெல் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடிஎஃப் கேமிங் வீடியோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராங்க்ளின் ரோடில் தான் இருக்கோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஏதோ ஒரு காரோடு நின்றுட்டுருக்கோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மைக்கிளோட கராஜுக்கு தான் இப்போ நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அண்டு நம்ம எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்கிள் கிட்டே ஒரு கார் கொடுத்துருப்போம். அவன் வந்து ஒரு கார் கேட்டிருந்தான் நம்மக்கிட்ட ஒரு ரேஸுக்காக, அண்ட் அதுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே ஏதோ காமிக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். யார் ராணி? திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, கெட் அவுட் ஏதோ போட்டிருக்கான். எவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா அவனை போய் பார்த்து ஏதோ பேசிட்டு வந்திருக்கான், வேற ஒன்றும் இல்லை, ஃப்ராங்க்ளினோட சொந்தக்காரன் போல். சரி, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கார் வந்து நம்ம மைக்கிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த நேரம் நம்ம கராஜில் அது ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நேரம் வாங்கிட்டு அப்படியே ரேஸுக்கு கிளம்பிட வேண்டியதான். ஸோ ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு லொக்கேஷனில் நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கராஜுக்கு போயிட்டு அந்த கார் மட்டும் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு நேராக நம்ம வந்து அந்த ரேஸ் லொக்கேஷனுக்கு போயிடுவோம். டெய்லி யாராவன்? சரி ஓகே, கிட்டே வந்தாச்சு. இங்கே தான் மைக்கிளோட கராஜ் இருக்குது. இங்கே தான் நம்ம கார் ஆக்சுவலாக கொடுத்துருந்தோம். மைக்கிள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இடிக்காமல் போயிடுவோம். ஏன்னா போன தடவை இடிச்சுட்டு போனதுக்கு போலீஸை கூப்பிட்டானுங்க. இப்போ இந்த நேரம் கரெக்டாக போயிட்டோம், பரவாயில்ல. ஓகே, மைக்கிளோட கராஜுக்கு வந்தாச்சு. இவன் இங்கே தான் இங்கே ஓகே ரெடியாக இருக்கான், இங்கே நிற்கிறான். என்னடா, ஹெட்ஃபோனு, கண்ணாடி, ரேசிங் சூட்டு, ஆள் வேறு லெவலில் ரெடியாக நிற்கிறான். நம்ம வேறு இன்னும் கோமாளி மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது எந்த கடையில் வாங்கினான்னு தெரியலையே. சரி, இப்போது ரெடியாக இருக்கான் போல். அப்போ அப்படியே நம்ம வந்து இவனையும் கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, காரங்கடா வச்சுருக்கியா? சரி, வழக்கம் போல் ஒரே இடத்துல தான் வச்சுருப்பேன். நம்ம அங்கேயே போய் பார்ப்போம். வரியா? ஆ, வரான். சூப்பர். நம்மளும் அப்படியே போய் அந்த காரை எடுத்துகிட்டு எப்படியும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் காமெடி பண்ணாமல் இருந்தால் சரி, அதை போய் அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்மளும் ட்ரெஸ் மாற்றிடுவோம். ஓகே, இங்கே தான் நிற்கிது, பரவாயில்ல. வேறு லெவலில் மாடிஃபை பண்ணியிருக்கான். பெருசாக வந்து எதுவும் போன தடவை மாதிரி காமெடி எதுவும் பண்ணலை. நல்ல வேலை, நீட்டாக வந்து இன்ஜின் அப்கிரேடு அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. கார் பார்க்குறதுக்கு நல்லா ஆரஞ்சு கலரில் வேறு லெவலில் இருக்குது. ஆரஞ்சோ கோல்டோ ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்குது. சரி, இது ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஓட்டி பார்ப்போம். சகலை உட்கார், சகலை. ஓகே, பரவாயில்ல, ஸ்பீடு நல்லா வேகமாக போகுது. சவுண்டு கூட நல்லா இருக்கேயா? இதை வெளியில் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைட்டாக தட்டிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கரமாக கோட்டிங்கெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரிஃப்ட்டுக்கு தான் நம்ம மெயினாக வந்து இந்த கார் எடுத்தது. ஸோ ட்ரிஃப்ட்டும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதை அப்படியே ஓட்டிகிட்டு கூட போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருக்கியா இந்த காரு? நல்லா மாடிஃபை பண்ணிட்டான் போல. ஆஹா, என்ன திணறுது, ரைட்டு. ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு. சவுண்டு தான் அது செமையாக இருக்குது. அதனால் நம்ம இதை எடுத்துப்போம். போயிட்டு நம்ம இதை ரெடியாக பார்க் பண்ணிட்டு நம்மளும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கெத்தா ஒரு ரேசிங் சூட்டை போட்டு நம்ம ட்ராக்குக்கு போயிடுவோம். ஏன்னா ரேஸ் எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் நம்ம அங்கே போகிறது தான் நல்லது. காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்மளும் அப்படியே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் உள்ளே பத்திரமாக நிப்பாட்டி வைப்போம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே நிப்பாட்டின காரை காணோம். ஏன்னா தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் இதை இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவோம். இதுக்குள்ளே போயிடுவோம். ஏன் இங்கே போய் மாற்றிக்குவோம். ஓகே, வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா காருக்கு மேட்சிங்காகவே ஒரு ரேசிங் சூட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இதையே வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, பரவாயில்ல, ஆரஞ்சு கலர் அண்ட் ஆரஞ்சு கலர். அவன் மட்டும் கொஞ்சம் எல்லோ கலரில் போட்டிருக்கான். சரி, பரவாயில்ல, லூசு போய. காரை நல்லா பெயிண்ட் அடித்ததே அவன் தான், ஆரஞ்சு கலரில். அவனே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் ஜாக்கெட் போட்டிருக்கான். சரி, பரவாயில்ல, நம்ம வந்து அதுவாக முக்கியம், நம்ம தான் ஓட்ட போகிறோம். என்னோட கேட்டு முடி வச்சுருக்காங்க. ஓ, அந்த கேட்டு. ஓகே, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா இது வேறு பவர்ஃபுல் கார், ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்கான காரு. ரோட்டில் நம்ம போட்டு சாதாரணமாக ஓட்டினோம்னா எங்கேயாச்சும் ஸ்கிட்டானாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மேப்பில் வந்து மார்க் பண்ணிப்போம் எங்கே போகணும் அப்படின்னு. ஓகே, மேப்பில் மார்க் பண்ணியாச்சு, இங்கே தான் ரேஸ் நடக்க போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, நம்ம டக்குன்னு போயிடலான்னு நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ காலையிலக்குள்ளே அங்கே போயிடுவோம், இன்னும் டைம் இருக்குது அதுக்கு ரேஸுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கார் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 170-180 அந்த மாதிரி போகுது. பரவாயில்ல, இந்த காருக்கு வந்துட்டு இது நல்ல ஸ்பீடு தான். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா இன்டீரியர் வியூ, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் டயல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. உள்ளே வந்து வேறு பெருசாக இல்லை, நம்ம ஊர் கார் மாதிரி தான் இருக்குது. ஆள் நல்லா ஹெட்ஃபோனை போட்டுட்டு பாட்டு கேட்டு வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நார்மல் ஜூலியே வச்சு ஓட்டிக்குவோம். எங்கேயாச்சும் போய் கவுத்துட்டானா பிரச்சனை. லைட்டாக அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகும், இருந்தாலும் நம்ம வந்து அதை கண்டுக்க வேணாம்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டிங்கெல்லாம் போட்டு வேறு லெவலில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது. நாம் ஒழுங்கினா ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, இது ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேலி மாதிரியான ஒரு ரேஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடும் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் கார் மாதிரி எடுத்துருக்கோம். அண்டு நம்ம இதில் வந்து ஆஃப் ரோட் காரும் எடுத்துருக்கலாம். ஆஃப் ரோட் கார் பார்த்திங்கன்னா ஸ்பீடு போகாது, இது ஸ்பீடும் போகும். பள்ளத்துலேயும் நம்ம வந்து இறக்கி இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிஃப்ட் அடிச்சுக்கலாம் வேணுங்கிற போது. அதனால தான் இந்த கார் எடுத்துருக்கோம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா நான் மற்ற காரோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்போனன்ஸ் வந்து என்ன கார் எடுத்து வராங்க அப்படின்னு தெரியலை, அது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இது என்ன பெட்ரோல் பங்க்கா? ஓகே, இப்போ நேராக ட்ராக்குக்கு போயிடுவோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லைனு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்லாம் நிற்கிறாங்க. இன்னும் ஆனால் ரேசர் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரூ இருக்க இடத்துக்கு போயிடுவோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா கார் மெயின்டெனன் பண்ணுறதே எல்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, நம்ம நேரம் அங்கே போயிடுவோம். அண்ட் இது வந்து இங்கேருந்து தான் ரேஸ் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக போனோம். இங்கே இருக்குது பா கேபின்னு. ஸோ இங்கே தான் நம்ம க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆள் இருக்கிறான். ஓகே, குறவோட பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது, அப்புறம் இன்னொரு கார் வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட இது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. என்னையா படுத்துட்டேன், இங்கே இருக்கா நம்ம ஆள் டவரு. ஏன் என்னையாச்சு உனக்கு டவரு? போய் கேபின்லாம் செட் பண்ணி வைடான்னா இவன் மட்டும். ஆஹா, ஃபுல் ஃப்ளாட்டு போல தம்பி, ஃபுல்லாக மட்டையிட்ட அப்படி. ரைட்டு, இவரை நம்பி வந்து விட்டதுக்கு இவரால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டாரு. ஏறி பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம தான் வந்து இது பண்ணணும். அண்டு வந்து இன்னும் ஒரு காம்படிட்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இவனுங்கள்லாம் வந்துட்டானுங்க. இது எந்த மாதிரி ரேஸுன்னு தெரில, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த ஸ்டார்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கோ நம்ம அங்கே போயிடலாம். அண்டு இந்த ரோட்டில் போனால் நம்மளோட அந்த ஸ்டார்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸ்டார்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஆக்சுவலாக இது எப்படிப்பட்ட ரேஸ்னால் நம்ம வந்து ரேலி மாதிரியான ரேஸு. யார் ஃபஸ்ட்டு அந்த லேப்பை வந்து டைம்குள்ளே முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இதில் ப்ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களெல்லாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக போய்க்கலாம். அதனால் நம்ம கடைசியாக நின்றுப்போம், முதல்ல அவங்களாம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து போய்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த டைம் தெரியும், எந்த டைமில் முடிக்கணும் அப்படின்னு. இவன் வேறு லெவலாக ஓட்டியிருக்கான் இந்த காரு, நல்ல ஸ்பீடாக போயிருக்கும் போல் இந்த காரு. ஓகே, ஸ்டார்ட் லைன் வந்துடுவோம். இவனுங்க வேறு அங்கேயும் குதிக்கிறானுங்க. எதை நம்பி குதிக்கிறானுங்கன்னு தெரில, நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரில. ஓகே, இங்கே நின்றுவோம். நம்ம கார் எந்த அளவுக்கு குறைஞ்சதில்லை, நம்மளும் வந்து வேறு லெவலில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட சான்ஸு,
ஸோ மைக்கிலேருந்து வேறு லெவலாக டியூன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, கிளப்புடா வண்டியை. ஏதோ கிளம்பிட்டான் நம்ம ஃப்ராங்க்லின் அண்ட் மைக்கேல் டீம். இப்போ உதைக்கு முத கட்டில் வர வேறு லெவல் போயிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஃபஸ்ட்டு யூ-டர்ன். லிஃப்ட்டு கொஞ்சம் அடிக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, டைமுக்குள்ளே டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்பீடு போகிற அளவுக்கு வருது. இந்த ரேஸில் என்ன பிரச்சனைனா, நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்பீடு கம்மியாகவும் போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் நம்மளால் டக்குன்னு டேர்ன் பண்ண முடியாது, கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். அண்ட் ரொம்ப கம்மியாக ஸ்பீடில் போனோம்னா டைம் மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் ஓட்டணும். ஓகே ஓகே, ஓட்டிடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், அதனால் பாறைகள்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே பரவாயில்ல. ஆஹா, இது என்னது, எருமை மாடு? ஓ, பன்னி, காட்டு பன்னி. காட்டு பன்னி எல்லாமாடா ரேஸில் இருக்குது. ஆஹா, சுற்றி விட்டுருச்ச வண்டி. ஓகே, ஸ்பீட் அள்ளிடுவோம். ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரோடு அளவுக்கு. இந்த பலூனை வேறு நடுவில் மாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, டேர்ன் வருது, டேர்ன் வருது. ஆஹா, ஏரில் பறக்குதே காரு. ஓகே சூப்பர். இந்த பக்கத்தில் வர மழை இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே பரவாயில்ல, எண்டுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் ஒரு இதுக்கு முடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நேராக அங்கே ரேசிங் லைனுக்கு போயிட வேண்டிதான். இதனால் கார்லாம் ஓடுது, ஏதோ கிளிச்சு போல் கார்லாம் வந்து வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல. ஓகே, எவ்வளோ டைம் எடுத்தோன்னு தெரில. சூப்பர், எப்படியும் அவனோட நல்லா பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்ஸுக்கு, யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல. ஓகே, நம்ம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே மற்றவனுங்க என்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் நம்மளோட ஸ்கோர் என்னன்னு தெரியும். ஓகே, நம்ம இங்கே ஓரமாக நிப்பாட்டிடுவோம். நம்மால் எங்கே இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படி. சரி, நம்ம அப்படியே நிப்பாட்டிடுவோம். என்னடா பண்ணுற? ஓகே, இங்கே நிப்பாட்டிக்குவோம். ஓகே சூப்பர், வேறு லெவல். நம்மளோட டைம் தான் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம தானே கம்மியான செகண்ட்ஸில் இதை முடிச்சிருக்கோம் இந்த லேப்பை. மற்றவங்களாம் என்ன சொதப்பினானுங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃப்ராங்க்லின் சொதப்பினாலும் டாப்பில் வந்துட்டான், வேறு லெவலாக ட்ரிஃப்ட் அடித்து டாப்பில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ராங்க்லின் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க.
ஓகே. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேடிஎம் பைக்கு, கேடிஎம் டியூக், அதை தான் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ராங்க்ளின் கிட்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேடிஎம் பைக் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் ஆகும், நம்ம வச்சுப்போம், இந்த பைக்கை வந்து எடுத்து வச்சுப்போம், ஏன்னா அது யூஸ் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது.